நம்மளோட குழந்தைகளோட கனவுகள் நிறைய நசுக்கப்படுறது அப்படின்றது தான் உண்மை. இப்போ பொதுவாக ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்களேன். இப்போ நிறைய பசங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ நீ என்ன ஃப்யூச்சரில் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, சில பசங்க நான் ஆர்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் ஃபேஷன் டிசைனிங் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. ஏன் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போகணும்? இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே குழந்தைங்க வந்து பேச ஆரம்பிக்கும், எனக்கு வந்து இதுவாகணும் அதுவாகணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும். ஆனால் பெரும்பாலான நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணுறவங்க பண்ணுறோன்னா, அவங்களோட அந்த ட்ரீம்ஸை நம்ம நசுக்கிறதுக்காக பார்க்குறோமே தவிர நம்ம வந்து அதை வளர்க்கறது கிடையாது. இப்போ என்னடா என்ன கீர்த்தனையா நீங்கள் வந்து நசுக்கிறது அப்படின்ற மாதிரி இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆக்சுவலாக நான் ரொம்ப மைல்டான வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். உண்மை என்னென்னா, நீங்கள் கனவுகளோட ஒரு கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஏன் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், உங்களோட கனவுகளை உங்கள் அப்பா அம்மா கொலை பண்ணிட்டாங்க. நீங்கள் வளர வளர நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ ஆசைகள் வச்சுருப்பீங்க, ஆனால் நம்மளோட ஒரு சராசரியாக ஒரு மனிதனோட எதிர்பார்ப்பு என்ன, நம்மளோட சொசைட்டியோட எதிர்பார்ப்பு என்ன? பிறந்தியா, நீ வளர்ந்தியா, கல்யாணம் பண்ணியா, ஒரு சொந்த வீடு கட்டினியா, ஒரு அதுக்கு ஒரு ஒரு ரூம் இது பண்ணியா, ஒரு காரை வாங்கினியா, இதுதான் நம்ம வந்து கனவுன்னு நினைக்கிறோமே தவிர, என்னோட இதயத்தோட ஆசைகளை நான் வெளிப்படுத்துறது கனவு, என்னோட திறமைகளை நான் வெளிக்கொண்டு வர்றது கனவு அப்படின்றதே நம்ம நினைக்கிறது கிடையாது. இதில் என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நீங்கள் இந்த கனவுகளை உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னப்போ, ஏ பைத்தியக்கார மாதிரி பேசாதரா, ஒழுங்காக ஆகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு எண்ணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட கனவுகளை நசுக்கணுன்றது கிடையாது எண்ணம், அவங்களுக்கு நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரே வரியில் சொல்லலாம், என்னை விட உனக்கு நிறைய இருக்கணும், என்னை விட நீ ஜாஸ்தியாக இருக்கணும், இந்த சமுதாயத்தில் நான் அடைஞ்ச நிலையை விட நீ ஒரு படி மேலே போகணும் அப்படின்ற அந்த ஜாஸ்தின்றது தான் அவங்களோட ஒரு எண்ணம். உங்களுக்கு நல்லது தான் நினைச்சாங்க, ஆனால் இந்த நல்லதை வச்சுக்கிட்டே உங்கள் கனவுகளை கொலை பண்ணாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த ஜாஸ்தின்றது வந்து யார் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் ஜாஸ்தி, யாருக்கோசம், யாருக்காக, யார் இதை டிஃபைன் பண்ணுறது, யார் இதை வந்து இது கம்மி இது அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, அது அவங்களோட அனுபவங்களை பொறுத்து, அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை பொறுத்து, உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டிய ஒரு அளவுகோலை அவங்க கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி என்ன 40 வயசு இருக்கும், நீங்கள் ஒரு இடத்துல இப்படி உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கிறப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன திருப்தி கண்டீங்க? அன்னன்னைக்கு பில்லு கட்டுற அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், பணத்துக்கு ஒரு வேளை அவ்வளோ தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஏதோ அப்பா அம்மா கையை காமிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம், இப்போ இந்த இன்னைக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு திருப்தி, அந்த மன நிறைவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நான் சராசரியாக பார்க்குறவங்க கிட்ட அந்த மன நிறைவு, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் பார்க்கல. இது என்னடா இயந்திர வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அந்த இயந்திர வாழ்க்கையில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு செகண்டில் வாழ்க்கை ஓடி போது, என்ன ஆச்சு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கேட்டால், வேற யாரோட கனவுகளையோ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறமே தவிர நம்ம கனவுகளை நம்ம வாழறது கிடையாது. இன்னைக்கு அதே உயில நம்ம யாருக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு எழுதிக்கிட்டு இருக்கோம். உங்கள் குழந்தை வந்து கேட்கும், அப்பா நான் பெயிண்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். டக்குன்னு யோசிக்காத வர ஒரு வார்த்தை நம்மளது என்ன வரும்னா, என்ன பெயிண்டும் ப்ரெஷ்ஷும் உனக்கு சோறு போடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்பா நான் மியூசிஷியன் ஆகணும், அம்மா நான் மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, நான் ஒரு இசையமைப்பாளன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு என்ஜினியர் ஆகும் இல்லை டாக்டர் ஆகும், நம்ம வயதுக்கு போன பிறகு தான் இதெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராக்டிகாலிட்டின்ற ஒரு பேரில் நம்ம நடந்துக்கிறோமே தவிர, அந்த கனவுகளை டே உன்னால் முடியும்டா, நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை கண்டிப்பாக உன்னால் நிறைவேற்ற முடியும், இந்த ஃபீல்டுலேயே நீ தான் டாப்பாக இருப்ப அப்படின்ற மாதிரி அந்த கனவுகளை வளர்க்கறதுக்கு நம்ம முற்படுறது கிடையாது. அதோட தாக்கம் இன்றைக்கி நம்மளோட சமுதாயத்தில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யாரெல்லாம் ஒரு ஐடி செக்டரில் வேலை செய்கிறாங்களோ, இல்லைனா யாரெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய சம்பளம் வாங்குகிறாங்களோ, அவங்க மட்டும்தான் வாழ்க்கை, எந்த ஒரு வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி அந்த டேலண்ட்ஸை வெளிக்கொண்டு வராமல் அவங்கள வந்து நம்ம ஒரு ஒரு இளம் தலைமுறையே நம்ம வந்து மன அழுத்தத்தில் வாழ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் ஃபேஸ்புக், இன்னைக்கு ஃபேஸ்புக்ன்றது வந்து இல்லாதவங்க யாருமே கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதில் வர வீடியோங்களெல்லாம் பாருங்களேன், மேலை நாட்டுகள்லேருந்து வர ஒரு வீடியோங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ ஒரு ஆர்ட்ன்றது வெளியில் வருது, ஒன்று ஒன்றுத்தையும் ஒரு புதுசு புதுசாக யோசிச்சு பண்ணுறாங்க. நம்ம நாட்டிலேருந்து நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க ஏதோ ஒரு மீம், சந்தானம் இப்படி சொன்னார், இவர் இது சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை கேலி பண்ணுறதுல தான் நம்ம குழந்தைங்களோட ஆர்ட்
பாட்டெல்லாம் போகுதே தவிர அவங்களோட படைப்பு திறனை நம்ம வெளியில கொண்டு வரவே மாட்டேன்றோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் படைப்பு திறன்ன்றது வந்து ஒன்று இன்ஜினியர் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும், இல்லைன்னா கை நிறைய சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டு உங்களோட கனவுகளோட உங்கள் குழந்தைங்களோட கனவுகளை நீ பின்னாடி போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துரத்துனோம்னா நம்மளோட தமிழ் மூளை அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூளை, அதுக்கு வந்து நிறைய படைப்பு திறன் இருக்குது, ஆர்வங்கள் இருக்குது, அதை கரெக்டாக வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு சமுதாயம் தான் இன்றைக்கி இல்லாத போயிடுச்சு. நீங்கள் வெளியில் கொண்டு வர இன்றைக்கி இதெல்லாம் அவ்வளோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஃபீல்டு. உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு சாதனை படைக்கக்கூடும் அப்படின்ற கனவுகளோடு கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து இன்னும் எவ்வளவோ ஒரு நல்லது, நாட்டுக்கும் பண்ணும், உங்கள் வீட்டுக்கும் பண்ணும், அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைக்கு வந்து தன்மேலேயே ஒரு தன்மானத்தை கொடுக்கும். என்னோட கனவுகளை நான் வந்து நான் போராடி ஜெயித்தேன் அப்படின்ற அந்த ஒரு கனவுகளை கொடுக்கும். ஸோ அந்த கனவுகளை நீங்கள் நசுக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நாளைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.